அஸ்ஸலாமு அலைக்கும் தலவகத்துக்கு. அன்பிற்குரிய சகோதர சௌரியல, துவா மனநம் என்ற தலைப்பில் திருக்குறானிலும் நபி மொழிகளிலும் சொல்லப்பட்டுள்ள பல துவாக்களை நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் உறங்கும் முன் ஓத வேண்டிய துவாவை அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூது வாஹியா, இறைவா உன் பெயரால் நான் மரணிக்கிறேன், உன் பெயரால் உயிர் பெறுவேன் என்பது இந்த துவா. இந்த துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதற்கு முன்னால் ஓதுவார்கள் என்ற செய்தி புகாரியில 6312 செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூது வாஹியா என்ற இந்த துவா நம் அனைவருக்கும் தெரிந்த துவாவாகத்தான் இருக்க முடியும். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூது வ அஹ்யா. இந்த துவா போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஒரு துவாவையும் ஒரு நபித்தோழருக்கு கற்றுக் கொடுத்ததாக புகாரியில ஒரு செய்தி பதிவாயிருக்கிறது. அந்த துவா என்னவென்று சொன்னால், அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க வ வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக்க வ ஃபவ்வல்து அம்ரி இலைக்க வ அல்ஜாது லஹ்ரி இலைக்க ரஹபத்தம் வ ரஹபத்தன் இலைக்க லா மல்ஜா வலா மஞ்சா மின்க இல்லா இலைக்க ஆமந்து பி கிதாபி கல்லதி அன்சல்த வ நபி கல்லதி அர்சல்த. இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதற்கு முன்னால் ஓதுவதற்கு ஒரு நபித்தூளருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த துவாவினுடைய பொருள் என்னவென்று கேட்டால், இறைவா நான் என்னை உன்னிடம் ஒப்படைக்கிறேன், என் முகத்தை உன்னிடமே திருப்பினேன், என் காரியத்தை உன்னிடமே ஒப்படைத்தேன், என் விவகாரங்கள் அனைத்திலும் உன்னையே சார்ந்திருக்கிறேன், உன்மீதுள்ள ஆசையிலும் அச்சத்தினாலும் தான் இவற்றை நான் செய்தேன், உன்னிடமிருந்து தப்பிக்கவும் ஒதுங்கிடவும் உன்னை தவிர வேறு போக்கிடம் இல்லை, நீ அருளிய உன் வேதத்தையும் நீ அனுப்பி வைத்த உன் தூதரையும் நான் நம்பினேன் என்பது இந்த துவாவினுடைய பொருள். இந்த துவாவை ஓதிய நிலைமையில ஒருவர் மரணித்தால் அவர் இயற்கை மார்க்கத்தில் மரணிக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்துளருக்கு சொன்னதாக புகாரியில 7059 செய்தியில இடம்பெற்றிருக்கிறது. இந்த துவாவை மனப்பாடம் செய்வதற்கு ஏற்ற வகையில நம்ம தெரிந்து கொள்வோம். அல்லாஹும்ம அஸ்லம் து நஃப்ஸி இலைக்க, அல்லாஹும்ம அஸ்லம் து நஃப்ஸி இலைக்க, அல்லாஹும்ம அஸ்லம் து நஃப்ஸி இலைக்க வ வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக்க வ வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக்க அல்லாஹும்ம அஸ்லம் து நஃப்ஸி இலைக்க வ வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக்க வ ஃபவ்வல்து அம்ரி இலைக்க வ ஃபவ்வல்து அம்ரி இலைக்க அல்லாஹும்ம அஸ்லம் து நஃப்ஸி இலைக்க வ வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக்க வ ஃபவ்வல்து அம்ரி இலைக்க வ அல்ஜாது லஹ்ரி இலைக்க வ அல்ஜாது லஹ்ரி இலைக்க வ அல்ஜாது லஹ்ரி இலைக்க ரஹபத்தம் வ ரஹபத்தன் இலைக்க ரஹபத்தன் வ ரஹபத்தன் இலைக்க ரஹபத்தன் வ ரஹபத்தன் இலைக்க இல்லாட்டி ரஹபத்தவ் வ ரஹபத்தன் இலைக்க அல்லாஹும்ம அஸ்லம் து நஃப்ஸி இலைக்க வ வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக்க வ ஃபவ்வல் து அம்ரி இலைக்க வ அல்ஜாத்து லஹரி இலைக்க ரஹபத்தம் வ ரஹபத்தன் இலைக்க லா மல்ஜ வலா மஞ்சா மின்க லா மல்ஜ வலா மஞ்சா மின்க இல்லா இலைக்க லா மல்ஜ வலா மஞ்சா மின்க இல்லா இலைக்க ஆமந்து பி கிதாபி கல்லதி அன்சல்த ஆமந்து பி கிதாபி கல்லதி அன்சல்த ஆமந்து பி கிதாபி கல்லதி அன்சல்த வ நபி கல்லதி அர்சல்த வ நபி கல்லதி அர்சல்த வ நபி கல்லதி அர்சல்த. மேலிருந்து இருக்க பார்ப்போம். அல்லாஹும்ம அஸ்லம் து நஃப்ஸி இலைக்க வ வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக்க வ ஃபவ்வல்து அம்ரி இலைக்க வ அல்ஜஅத்து லஹரி இலைக்க ரஹபத்தம் வ ரஹபத்தன் இலைக்க லா மல்ஜ வலா மஞ்சா மின்க இல்லா இலைக்க
ஆமந்து பி கிதாபி கல்லதி அன்சல்த வ நபி கல்லதி அர்சல்த. அல்லாஹும்ம அஸ்லம் து நஃப்சி இலைக்க வ வஜ்ஜஹ து வஜ்ஹி இலைக்க வ ஃபவ்வல் து அம்ரி இலைக்க வ அல்ஜஹ து லஹரி இலைக்க ரஹபத்தம் வ ரஹபத்தன் இலைக்க லா மல்ஜ வலா மஞ்சா மின்க இல்லா இலைக்க. ஆமந்து பி கிதாபி கல்லதி அன்சல்த வ நபி கல்லதி அர்சல்த. இந்த துவாவை இன்றைய தினம் மனப்பாடம் செய்வோம். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு துவாவை தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.